विषाद बहुलादहं विषयवर्गतो दुर्जयात् बिभेमि वृजिनोत्तरस्त्वदनुभूति विच्छेदतः मया नियतनाथवा नयमिति त्वमर्थापयन् दयाधन जगत्पते दैतरंग संरक्ष माम्। 17वां पद्यम श्री अभीति स्तवम। இந்த பத்தியத்தில் எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டுள்ளது. அடியேனுக்கு மூன்று விஷயங்கள்லிருந்து, அதனால் தேவரீர் இவன் என்னுடையவன், நான் தான் இவனுடைய நாதன், என்னை விட்டால் இவனுக்கு வேறு வழி கிடையாது, அதனால் வேங்கடநாதனை நான் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறி அடியனுடைய சரணாகதியை பூர்த்தி பண்ணி நீர் எம்மை காப்பாற்ற வேண்டும்னு அழகாக இங்கே பிரார்த்திக்கிறார். 16வது பத்தியத்தில் தன்னுடைய பாபராசியானது மிகப்பெரியது, அதை அனுபவிச்சும் போக முடியாது, குறிப்பாக இந்த பத்தியத்தில் பிராயசித்தம் பண்ணி போக முடியாது, ஏன்னா அந்த பிராயசித்த கர்மாவும் துஷ்டமாகவே இருக்கும், அதுவும் தூஷித்தமாகவே இருக்கும், ஒரு தோஷம் நிறைந்ததாக இருக்கும், அதனால் என்னால் பண்ண முடியாதுன்னு சாதிச்சார். இப்போ இந்த பாப்பங்கள்லாம் இருந்துட்டு போட்டுமே அனுபவிச்சுட்டு வாருமேன்னு சொன்னால், இந்த பாப்பங்கள் அனுபவிக்கிறதுனால என்ன ஒரு இழப்புன்னு கேட்டால், பகவத் அனுபவம் போயிடுறது. நமக்கு பகவத் அனுபவம் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்முடைய பாப்பங்கள் தான். இங்கே திருந்தேருக்கு இழுக்குற்றன்னு சொல்கிற மாதிரியும் வைகுண்ட வாசேபி நமேபிலாஷன் சுவாமியை சாதிச்சிருக்கார். என்ன தாத்பரியம் கேட்டால், இங்கே இருந்துட்டே நம்மளால் பிற மதத்தில் சொல்கிற மாதிரி இந்த ஜீவன் முக்தால் அப்படின்னு நம்ம சொல்கிறா, நம்ம ஒத்துக்கிறது இல்லை, அதுக்கு துல்லியமாக இருந்துட்டு நாம் பகவான் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் ரெண்டு விஷயங்கள் நமக்கு இடையூறாக இருக்கும். ஒன்று வந்து நம்முடைய பாபராசி, ரெண்டாவது இந்த விஷய வர்க்கங்கள், இந்த சென்சுவல் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ரெண்டு தான் நம்மளை பகவானை அனுபவிக்கிறதுக்கு விடாமல் தடுக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் இந்த ரெண்டை கண்டு தான் நமக்கு பயம் இருக்கணும். எந்த ஒரு அனுகூலமான விஷயத்தை நாம் கண்டாலோ அல்லது அனுபவிக்க நேர்ந்தாலோ முதல்ல நமக்கு ஒரு பயம்தான் ஏற்படணும். இந்த அனுபவத்தில் மூழ்கிடுவோமோ பகவானை மறந்துடுவோமோ அப்படின்ற பயமானது நமக்கு இருக்கணும். அதுதான் சுவாமி தேசிகன் நீங்கள் வெளிப்படுத்துகிறார் இந்த பத்தியத்தில். அடியேனுக்கு பயம் ஏற்பட்டுள்ளது, நீர்தான் இந்த பயத்திலிருந்து போக்கி இவனுக்கு நான் தான் நாதன், இவனை நான் தான் ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னை காப்பாற்றணும்னு அழகாக இங்கே பிரார்த்திக்கிறார். அதில் ரெண்டு பாகமாக இருக்குது. ஒன்று வந்து தன்னுடைய ஸ்தித்தியை குறிப்பிடுறார், பிபேமி அப்படின்னு சொல்கிறார், நான் அஞ்சுகிறேன்னு. ரெண்டாவது சம்ரக்ஷ அப்படின்னு பகவானை நீரம்மை காப்பாற்ற வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். ரெண்டாவது பாகத்தை முதல்ல பார்த்துக்கலாம். சம்ரக்ஷ, சம்ரக்ஷன் ரக்ஷ தாத்து காப்பாற்றுதல், அதோடய லோட்டில் காரம் சம்ன்றது உபசர்க்கம், ரக்ஷ ரக்ஷமாம் அப்படின்னு சொல்கிறோம். மத்தியம புருஷ ஏக வச்சனம், துவம் ரக்ஷ ம் சம்ரக்ஷ சம்யக் ரக்ஷ மாம் சம்ரக்ஷ, என்னை நன்றாக காத்துருள வேண்டும், பிரார்த்தனாது அப்படின்னு சம்ரக்ஷன் பிரார்த்தனா. எப்படி அயம் மயா நியதநாதவான் இது துவம் அர்த்தாபயன்னு, அயம்ன்றது இதம் சப்தம் புள்ளிங்கத்தில் வரைச்சு அயம் இமோ இமேன் போவோம். அயம்னா இது நேரில் இருக்கிற மாதிரி, இந்த வேதாந்த தேசிகன் இந்த வேங்கடநாதன் மயா மயன என்னால், அஸ்மத் சப்தத்தினுடைய திருத்தியாபக்தி ஏக்க வச்சனம், என்னால் நியதநாதவான், நியதநாதவான்னு சொன்னால் நியமேன எப்பொழுதும் என்னையே தலைவனாக கொண்டவன், என்னால் ரட்சிக்கப்பட வேண்டியவன் இதி என்று துவம் அர்த்தாபயன்னு, துவம்னா நீ பகவானே, நீ அர்த்தாபயன் சொன்னால் இதை வந்து மேக் இட் மீனிங்ஃபுல், இதை அர்த்தவத்தாக மாற்றி இதை டிக்ளேர் பண்ணணும். இதை டிக்ளேர் பண்ணால் தான் இவன் என்னவன்,
இவனுக்கு நான் தான் நாதன், இவனை நான் தான் ரட்சிக்க வேணும்னு சொல்லிட்டாலே இப்போ லோகத்தில் யாராவது கேட்டால் கூட இல்லை இல்லை அவனை நான் தான் ரட்சிச்சு ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. அந்த மாதிரி சொல்லிண்டு மாம் சம்ரக்ஷ, என்னை காத்தருள வேண்டும். இப்போ ஏன் உண்மை காக்கணும், உமக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்ல போகிறார். மூன்று சம்போதன மதம் போட்டுருக்கார், தயாதன ஜெகத்பதே தைத்தரங்க. தயாதனம் சொன்னால் தயை இருக்கில்லையா, அந்த கருணையே பெரும் செல்வமாக உடையவனே, கருணையே பெரும் செல்வமாக உடையவனே. ஜெகத்பதே, ஜெகத்பதேன்னு சொன்னால் ஜெகத்துக்கு பதியே, நாதனே எல்லா உலகத்துக்கும் தலைவனே. தைத்தரங்க, தைத்தரங்கன்னு சொன்னால் தைத்த தைத்தனை மிகவும் பிடித்த, ரங்கம்னா க்ஷேத்திரம். இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரமானது எவருக்கு மிகவும் பிடிக்குமோ, திருவரங்கத்தை விரும்பி அங்கு எழுதியிருப்பவனே அப்படின்னு அர்த்தமாகுது. மூன்று விஷயங்கள் சொல்கிறார். முதல்ல தயாதனன்னு சொன்னதுனால பகவானுடைய அந்த தயா குணம் அது வெளிப்படுறது. அடுத்து ஜெகத்பதேன்னு சொன்னதுனால சுவாமித்வம், அவனோட பரத்துவமானது வெளிப்படுறது. தைத்தரங்கன்னு சொன்னதுனால இன்னும் அவனோட சௌலபியம், நம்ம அருகே வந்து நமக்காக எழுதியிருத்தல். விரிஜினோத்தரக அகம், அகம் பிபேமி, இந்த பகுதிக்கு பிபேமின்றது தான் கிரியாபதம். பிபேமினா பயப்படுகிறேன், பிபு தாது பிபேமி, அஞ்சுகிறேன், அகம் பிபேமி, நான் எப்படிப்பட்டவன், விரிஜினோத்தரக, விரிஜின உத்தரக, விரிஜினைஹி உத்தரகன்னு அர்த்தம் அதுக்கு. விரிஜினகன பாபம், விரிஜினம்னா பாபம், விரிஜினைஹி உத்தரகன்னு சொன்னால் பாபங்கள் நிறைந்தவன்னு தாத்பரியம். த பெஸ்ட் ஆஃப் சின்னர்ஸ்னு வச்சுக்கலாம், அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி மாதிரி. இது பெஸ்ட் ஆஃப் சின்னர்ஸ், பெஸ்ட் ஆஃப் சின்னர்ஸ்னால் வர்ஸ்ட் ஆஃப் சின்னர்ஸ்னு அர்த்தம், அந்த தாத்பரியம் அது. விரிஜினோத்தரக அகம், மூன்று விஷயங்கள்னால பயம் அடியனுக்கு. விஷாத பகுலாத்து, விஷாதம்னா துக்கம், பகுலம்னா ஜாஸ்தி மிகுதி, பகுலாத்துன்றது பஞ்சமி, பஞ்சமி பயம்ன்றதே பஞ்சமி பக்தியை வரும், அந்த பயத்துக்காக சொல்லக்கூடியதெல்லாம். எதிலிருந்து பயம், கஸ்மாத்து அப்படின்னு கேட்டால் முதல்ல விஷாத பகுலாத்து, துக்க பிராச்சூரியம், துக்கம் மிகுதியாக இருக்குது அதிலிருந்து பயம். துர்ஜயாத்து விஷய வர்க்கதா, விஷய வர்க்கத்தகன்னு சொன்னால் வர்க்கம்னா கிளாஸ் கூட்டம், வர்க்கத்தகன்றது பஞ்சமி பக்தி, தஹ தசில் பத்தியம், அதுக்காக விஷய கூட்டங்கள், வெல்ல வெல்ல முடியாத விஷய கூட்டங்கள், வெல்ல முடியாத விஷய கூட்டங்கள். இதுக்கு சுவாமியே கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம் கிராகைவாகம் விஷயேர் விகிருஷ்டா அப்படின்னு சாதிக்கிறார். கிராகைஹி முதலைகள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் யானை மாதிரி இருக்கக்கூடிய அடியனை பிடிச்சி இழுத்துன்றதுக்கு நாங்கள் சந்தித்தார். கஜேந்திர பகவானுக்கோ ஒரே ஒரு முதலை தான், அடியனுக்கு பல முதலைகள் நாங்கள் சந்தித்தார். அதேமாதிரி அழுவார், நம்ம அழுவார், அவரந்த ஸ்திதி என்ன, அவரே கூட அந்த உன்னிலாவி ஐவரால் குமைதிற்று என்னை உன் பாத பங்கைன்ற அந்த பதிகத்தில் எப்படி இந்திரியங்கள்லாம் என்னை கீழே தள்ளுகின்றன, உன்னிடம் சேர்க்காமல் தள்ளுகின்றன்னு சந்தித்தார். பட் அவளுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டால் பகவத் அனுபவத்தை பண்ணவிடாமல் அந்த இந்திரியங்கள்லாம் இடையூறாக இருக்குன்ற தாத்பரியம். ஈஷதளவு கொஞ்சோண்டு கூட அந்த சப்த ரூபரச இத்தியாதிகளில் கவனம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. பகவத் அனுபவம்ன்றது தியானம், அதிலேயே ஈடுபட்டுருக்கச்சு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாதுன்றது சொல்லியிருக்கார். நமக்கு இதுதான் இதுவே பிரதானமாக இருக்குது. அப்போ நம்ம இதெல்லாம் அனுசந்தானம் பண்ணோம்னா நமக்கும் அந்தளவுக்கு ஒரு பகவத் அனுபவமானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. துர்ஜயாது விஷய வர்க்கதா, இதுவும் பஞ்சமி, வெல்ல முடியாத இந்த விஷய கூட்டங்கள் அவைகளிடமிருந்தும். துவத் அனுபூதி விச்சேதத்தகன்னு போட்டுண்டார், இதுதான் நமக்கு டேக்அவே. துவத்து அனுபூதி விச்சேதத்தக, துவத்துனா உன்னுடைய அனுபூத்தின அனுபவம், விச்சேதம்னா பிரிவு அல்லது தடை, விச்சேதத்தகன்னு சொன்னால் அது பஞ்சமி பக்தி, அதிலிருந்து தடை வரும் என்றும். இதுவும் தசில் பத்தியம், தக பிபேமி, நம்முடைய பாபம் தான் இதுக்கெல்லாம் காரணன்றத ஸ்ரீமத் ராமாயணத்தில் பிராட்டி சொல்லச்சு. கீதுஷம் து மகாபாபம் மயா தேகாந்தரே கிருதம் தேனேதம் பிராப்பியதே கோரம் மகாதுக்கம் சுதாரணம்னு பிராட்டி தெரிவிக்கிறார் சுந்தரகாண்டத்தில்
எப்படிப்பட்ட அந்த மகாபாபத்தை அடியேன் வந்து போன ஜென்மத்தில் அல்லது வேறு சரீரத்தில் பண்ணியிருக்கேன், இப்படி ஒரு துக்கம் அடியை வந்து சேர்ந்துருத்தேன் அப்படின்னு பிராட்டி சாதிக்கிறா அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. அவள் அனுசந்தானம் பண்ணதுக்கு என்ன தாத்பரியம் கேட்டால், நமக்கு எப்பெல்லாம் துக்கம் ஏற்படுறதோ அப்போல்லாம் நினைத்து கொள்ள வேண்டியது நம்முடைய பாபத்தினால்தான் இந்த துக்க அனுபவம் நமக்கு ஏற்பட்டுள்ளதுன்னு நாம் நினச்சிக்கிறோம். அதுக்காக தான் அதெல்லாம் அப்போ சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், இவைகளினால் நான் அஞ்சுகிறேன், அதனால் தேவரீர் அயம் மயா நியத நாதவான் இது துவம் அர்த்தாபயன்னு மாம் சம்ரக்ஷன்னு கேட்டுக்கிறார். ஒரு தடவை அண்மையத்தை பார்த்தோம்னா, தயாதன ஜகத்பதே தைத்தரங்க விரஜினோத்தரக அகம் விஷாத பகுலாத்து துஜயாது விஷய வர்க்கதா தொதனுபூதி விச்சேததா விபேமி அயம் மயா நியத நாதவான் இது துவம் அர்த்தாபயன்னு மாம் சம்ரக்ஷ. தயாதன தயின்ற தயையே செல்வமாக உடையவனே, ஜெகத்பதே அனைத்து உலகங்களுக்கும் நாதனே, தலைவனே, தைத்தரங்கா திருவரங்கத்தை விரும்பி இருப்பிடமாக ஏற்றுக்கொண்டவனே, விரஜினோத்தரக அகம் விரஜினேகி உத்தரக பாப்பங்களினால் சிறந்தவன் பாப்பங்களினால் நிறைந்தவன் நீர் ஆனந்தமயன் ஐயன் பாப்பமயன் வச்சுக்கலாம். அகம் நான் விஷாத பகுலாது துன்பம் மிகுதியாக இருக்குது அதனாலேயும், துர்ஜயாது விஷய வர்க்கதக வெல்ல முடியாத விஷய கூட்டங்கள் இருக்கு அவைகளிடமிருந்தும், துவத் அனுபூதி விச்சேதத்தக உண்மை அனுபவிக்கக்கூடிய அந்த உம்முடைய அனுபவத்துக்கு தடை ஏற்படுறது அந்த வறுமை அந்த தடை வறுமைன்றதுனாலையும் விபேமி அஞ்சுகின்றேன். அயம் இவன் இது பகவான் சொல்கிற மாதிரி, அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வன் அங்கே சொன்ன மாதிரி, அயம் இவன் மயா நியதநாதவான் இது நாத்தேன முனிநாத்தேன நாத்தவான் நாத்தவான் அகம் பவேம்னு அங்கே சந்திச்சார். இதுதான் சப்தத்தில் அது மாதிரி என்னை தலைவனாக உடையவன், இவனை ரட்சிப்பது என்னுடைய பொறுப்பு இது என்று துவம் அர்த்தாபயன்னு இந்த வாக்கியத்தை நீர் அர்த்தவத்தாக மாற்றி மாம் சம்ரக்ஷ என்னை ரட்சிக்க வேண்டும்னு இங்கே பிரார்த்திக்கிறார் இந்த 17வது பத்தியத்தில் அபிஹிதி ஸ்தலத்தில்.